வெல்கம் டு ஆனந்த் இன்ஃபோ. ஸோ இந்த விடிய மெசேஜில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி தினமணியில் பேப்பர் போடுறது. ஸோ அட் த சேம் டைம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க, புதிய புதிய மாற்றங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா, ஸோ குரூப் ஒன் எக்ஸாம் ஜனவரி 3ஆம் தேதி நடைபெற போகுது. ஸோ எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா, நீங்கள் 10 மணிக்கு எக்ஸாம்னா 10:30 வரைக்கும் உங்களை வந்து அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை அப்படியே குறைச்சிருக்காங்க. ஸோ 9:30 காலுக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு வந்துடணும், அதுக்கப்புறம் யார் வந்தாலும் உங்களை உள்ளே விட மாட்டோம். ஸோ புதுசாக ரூல்ஸ் போட்டிருக்காங்க, நிறைய ஓஎம்ஆரில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, 13 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் தப்பு பண்ணிக்கோங்க, 5 மார்க் குறைக்க போகிறாங்க, சரிங்களா? ஸோ அதான் பார்க்க போகிறோம், ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி சில நிறைய தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படும் இல்லையா, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன அப்படின்னா, இது தினமணியில் வந்த இன்றைக்கி பேப்பர். ஸோ தேர்வு கூடத்திற்கு வர நேர கட்டுப்பாடு, போட்டித் தேர்வுகளை எழுதும் தேர்வர்கள் தேர்வு கூடத்திற்கு வர நேர கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், ஸோ தேர்வாணையத்தின் தேர்வில் இருந்து 9:30 காலுக்குள்ளே நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டருக்கு வரணும், 9:30 காலுக்கு முன்னாடியே வரணும். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா முன்னாடி தான் அனுமதி, இப்போ கிடையாது. இன்னி 9:15 மணிக்கு பிறகு வரும் தேர்வர்கள் யாரும் தேர்வுக்கூடத்துக்குள் நுழைய அனுமதிக்க மாட்டார்கள், சரிங்களா? விடைத்தாள்கள் விவரங்களை பூர்த்தி செய்யவும் விடைகளை குறிக்கவும் கருப்பு நிற பந்து மேடம், முன்னாடிலாம் எல்லோரும் ப்ளூ கூட யூஸ் பண்ணுவாங்க, இப்போ வந்து ஒன்லி பிளாக், சரிங்களா? மைண்டில் வச்சுக்கோங்க, பிளாக். பென்சில் மற்றும் ஏனைய மைப்பணக்கள் பயன்படுத்தக்கூடாது, விடைத்தாளில் உரிய இடங்களில் இடதுகை பெறுவர், இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவ்வாறு செய்யும்போது விடைத்தாளில் மற்ற இடங்களில் மைப்படாமலும் விடைத்தாள் எந்த வகையிலும் சேதமடையாமலும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். விடைத்தாளில் உள்ள கேள்விகளில் ஏதேனும் கேள்விக்கு விடை தெரியல அப்படின்னா இ என்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணணும், சரிங்களா? விடைத்தாளில் ஒவ்வொரு விடைக்கும் எத்தனை வட்டங்கள் கருமையாக்கப்பட்டுள்ளன என்பதை எண்ணி மொத்த எண்ணிக்கையில், ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து 10 டைம் 10 ஷேர் பண்ணிங்கன்னா 10 ஏ, பி வந்து 30 ஷேர் பண்ணிங்கன்னா 30 பி, சி வந்து 40 ஷேர் பண்ணி 40 சி, இந்த மாதிரி வந்து பண்ணணும். இந்த எண்ணிக்கை மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 5, சரிங்களா? எனவே வந்து இதனை கவனத்துடன் பிழை இல்லாமல் சரியாக எழுதி கருமையாக்கப்பட்டுள்ளதா என்று உறுதி செய்து கொள்ள வேண்டும், இப்படி சொல்லி டிஎன்பிஎஸ்சி அவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மறக்காமல் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஐடி கார்டு எடுத்துகிட்டு போங்க, பின்னாடிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சேர்த்துட்டு போங்க, எக்ஸ்ட்ரானா ஒரு பேஜ் தான் பரவாயில்ல, தப்பில் எடுத்துகிட்டு போங்க. உங்களோட ஓஎம்ஆரை வந்து ஏன்னா இப்போ வந்து எக்ஸாம் பேலன் கிடையாது, ஓஎம்ஆர் அதை வச்சு எழுதும்போது அது கீழே வந்து ஓஎம்ஆர் டேமேஜ் ஆகும் இருக்குதா, ஹால் டிக்கெட் வந்து 2 பேஜாக கொண்டு போக சொல்லுது, சரிங்களா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, வேறு ஏதாவது குயரிஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.